அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து ரிஸ்வான். ஒருவர் என்னிடம் கடன் கேட்கும் பொழுது கொடுப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை, நகை இருந்தால் தாருங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது நகையை கொடுத்தால் அவர் வங்கியிலிருந்து வாங்கும் பணத்திற்கு வட்டிக்கு துணை போவதாக ஆகுமா? நகை கொடுக்கலாமா? இதற்கு பதில் தரவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு ஆள் நம்மகிட்ட கடன் கேட்குறாரு. இவருடைய கேள்வியுடைய சாராம்சம் என்னென்னு கேட்டால், ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட கடன் கேட்குறாரு. காசு இருந்தால் கடன் கொடுக்க விரும்பினா கொடுப்போம், அல்லது காசு இல்லை அல்லது கொடுக்க விரும்பலை, என்ன செய்வோம்? இல்லைன்னு சொல்லிடுவோம். அவர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், இல்லை காசு இல்லாட்டி பரவாயில்லை, ஒரு அஞ்சு மூணு நகை இருந்தால் கொடுங்க, காசு தர வேணாம், நகையை நான் திருப்பி தந்துடுறேன், இந்த நகையை கொண்டு போய் நான் வந்து பேங்கில் வச்சு கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. கேள்வி என்னது? அவர் ரூபாயை கடன் கேட்டால் ரூபாயை கொடுத்துருவோம், அது பெரிய விஷயம். இவர் என்ன செய்கிறாருன்னா, நம்மகிட்ட இருக்கிற நகையவே கடன் கேட்குறாரு. நகையை கடன் கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? நகையை கடன் வாங்கிட்டு போய் நான் விற்றுட்டு அப்படி அப்படி கேட்டால் கொடுக்கலாம். உங்கள் நகையை தாங்க, அஞ்சு போ நகையை கொடுத்தீங்கன்னா அதை விற்றுட்டு என் தேவையை பூர்த்தி ஆக்கிட்டு உங்களுக்கு திருப்பி தரும்போது அதே அஞ்சு போ நகையை வந்து உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன். இப்படி கேட்டாரையானால் இதில் மார்க் ரீதியாக எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லை. அவர் எப்படி கேட்குறாரு தெரியுமா? உங்கள் இதே பொருள், இதே டிட்டோ உங்கள் அந்த பொருளையே நான் உங்களை திருப்பி தருவேன். எப்படி திருப்பி தருவேன்னு கேட்டால், இதை நான் அடமானம் தான் வைக்க போகிறேன், உங்களுக்கு தான் கடன் தர முடியலைங்கிறீங்க. கடன் தர முடியலைன்னு சொன்னால் அந்த நகையை கொண்டே வைத்து நான் என்ன செய்கிறேன், மார்வாடி கடையில் வைத்து பேங்கில் வைத்து நான் வட்டிக்கு நான் வாங்கி நான் என் தேவை யூஸ் பண்ணிக்கிடுவேன், நான் தான் வட்டி வாங்குகிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட திருப்பி நான் தந்துட போகிறேன். இப்படி கேட்டால் கொடுக்கலாமான்னு கேட்குறத கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், தெரிஞ்சுக்க அவர் கேட்குற வட்டிக்கு தான் உங்கள் பொருளை வட்டிக்கு துணை செய்வதற்கு கேட்குறாரு. வட்டிக்கு உதவி செய்கிறவனு வட்டிக்கு தொடர்புள்ள ஆளாக போயிடுறான்ல, அவர் விற்றுட்டு வாங்குறேன்னு கேட்டால் நீ தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் அஞ்சு போன நகையை தாங்க, அதை விற்றுட்டு என் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறேன், பிறகு இதே தரத்தில் உள்ள அஞ்சு போன தங்கத்தை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன். அப்படி கேட்டால் தங்கத்தை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இவர் கூட அப்படி கேட்கவே இல்லை. என்கிட்ட அந்த நகையை அவர் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இதே நகை பி டிட்டோ திருப்பி தரப்போகிறேங்கிறாரு. அப்படி தருவதாக இருந்தால் அவர் விற்க போகிறதில்ல, அவர் யூஸ் பண்ண போகிறதில்ல. அவர் என்ன செய்கிறாரு? அப்படியே கொண்டே வங்கியில் கொண்டே வைத்து விட்டு, அல்லது வங்கி வட்டி கடையில் வைத்து விட்டு வட்டிக்கு கடன் வாங்குறார். உங்கள் நகையை வைத்து கடன் வாங்குகிறார். அப்படி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், தெரிஞ்சு உங்கள் நகையை தான் வைத்து ஒரு வட்டி வாங்க போகிறாருன்னு அடமானம் வைக்க போகிறான்னு தெரிஞ்சால், அப்போ அந்த தீமைக்கு நீங்கள் துணை செய்கிற மாதிரி ஆகுதா இல்லையா? அதுக்கு நான் தர முடியாது. வங்கியில் கொண்டு போய் வட்டிக்கு வச்சு துணை செய்வதற்கு நான் தயாராக இல்லை, வட்டியை நானும் வாங்க மாட்டேன், அடுத்தவர் வட்டி வாங்க நான் துணை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர அது கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா என்ன வரேன், அவர் வட்டி வாங்குவதற்கு நீங்கள் துணை செய்தீர்கள், அதுக்கு என்ன கொஸ்டின் அல்லாட்ட வருமோ கண்டிப்பாக எல்லாம் கேட்பான்ல. நான் தடுத்துருக்குறேன்ல, தடுத்துருக்கிற ஒரு காரியத்துக்கு நீ ஏன் உதவி செஞ்ச அப்படின்னு கேட்பான். அது மாதிரி நம்ம அந்த நகையை வந்து கொடுக்கறது கூடாது. இதுதான் அதுக்குரிய ஒரு பதில். இந்த லாக்டவுன் பிரச்சனையினால் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துறதுனால ஒரு பொருளாதார தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. லாக்டவுன் மூடப்பட்ட நேரத்தில் நம்ம வாடகை கொடுக்க வேண்டியிருந்தது, அதுக்கு மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது, முழுசாக நம்ம பூட்டி போடாமல் வரக்கூடிய மக்கள் தொழுதுட்டு போவதற்கான ஏற்பாடெலாம் செஞ்சுருந்தோம். அந்த வகையில் வந்து பொருளாதார ரீதியாக அந்த சந்தாதாரர்கள்லாம் கூட லாக்டவுனில் அவங்க அதிகமான பேர் கொடுக்க முடியலை, நம்ம கேட்கவும் முடியாது. கடைகளை திறந்தவங்க வியாபாரம் பண்ணால் தான் அவங்கள்ட்ட நன்கூட கேட்க முடியும். அந்த வகையில் ஒரு சிரமங்களை நம்ம சுமந்து கொண்டிருக்கிற காரணத்தினால, நீ இப்போ ஓப்பன் பண்ண பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்தானேயானா, இந்த டிவி நிகழ்ச்சி வகைக்காக வேண்டியும் நம்ம தலைமையுடைய நிர்வாக மர்க்கசுடைய செலவுகளுக்காக வேண்டியும் உங்களால் தாராளமான நிதி உதவியை கொடுங்க. இந்த மாதம் மாதம் 100 ரூபா அனுப்புகிற அந்த ஒரு இதுலையும் கவனத்தில் வைங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.